அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சஃபி விலாக். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான முட்டைத்தொக்கு எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. முட்டைத்தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 5 முட்டை, 4 வெங்காயம், 4 தக்காளி அறுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மல்லிப்பூனா கொஞ்சம், கருவேப்பிலை 1 கொத்து, பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2 எடுத்து வச்சுருக்கேன். உப்பு 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடு வந்த பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். அறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்பதான் முட்டை தொக்கு நல்லா இருக்கும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். அறுத்து வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும், அப்போ தான் முட்டை தொக்கு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மல்லிப்பூனா போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி விட்டு மூடி விட்டுக்கலாம். முட்டையை இந்த மாதிரி அறுத்து விட்டுக்கோங்க, அப்போதான் மசாலா உள்ளே போகும். 10 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ நல்லா திக்காயிடுச்சு. அதை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம்
இருக்கட்டும். இப்போ முட்டையில் மசாலா சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி ப்ளாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க.